Taste the daily. தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பெஞ்ச கனமழையால் சுமார் 14,000 மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு. இது பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கறாரு ரிப்போர்ட்டர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், இது பத்தின டீட்டெயில்ஸ். நிச்சயமாக, தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 14,779 ஏக்கர் நிலப்பரப்பில் நெல் விவசாயம் செய்து வருகின்றன. தற்போது பார்த்தோம் அப்படின்னா கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் அறுவடை தீவிரமடைந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா கடந்த சில நாட்களாக பெய்த ஒரு தொடர் மழையின் காரணமாக தற்பொழுது கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இந்த நெற்பயிர்கள் வந்து மழையினால வந்து வயல்வெளியில சாய்ந்து பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நெற்பயிர் அறுவடை செய்யக்கூடிய வேளையில் தொடர் மழையினால் நெற்பயிர்களானது வயல்வெளிகளில் தண்ணீரில் படுத்து உள்ளதாகவும், இதனால் ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய பணியானது 2 மணி நேரம் செல்வதாகவும், அறுவடை செய்த நெல் நெற்பயிர்களை டிராக்டர் மூலம் கொண்டு வருவது பெரும் சிரமமாக ஏற்பட்டு உள்ளதாகவும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். Taste the daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.